மல்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அடிஷன் சேம் நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டிபிளிகேஷன் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிவிஷன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லும் போதே டிவிஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடலாம் சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்ப்ளாயீஸ்க்கு அப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மொத்த அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவுன்னு நிறைய பேருக்கு கொடுத்ததுல இருந்து ஒருவங்களுக்கு கேட்கும் போது இப்போ பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சிமலா நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதும் போதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அமௌண்ட் ரிசீவ் பை ஃபைவ் எம்ப்ளாயீஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டுவெண்ட்டிஸ்க்கும் மொத்தமாக ரிசீவ் பண்ணது வந்து ஹண்ட்ரட் த அமௌண்ட் ரிசீவ் பை ஒன் எம்ளாயி ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லும் போதே நிறைய கொடுத்து ஒன் கேட்டிருக்காங்க இங்கே எழுதும் போதே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் ஃபைவ் தான் அந்த ஆன்சர் தான் ஒன் எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுதுங்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க ஸோ டிவைடட் பை டுவென்ட்டி ஃபைவ் எழுதிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்க எப்படி டிவைட் பண்ணணுங்கிறத நான் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு எழுதிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இது எந்த டேபிள்ஸோ அந்த டேபிள்ஸ் எழுதிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள் ரொம்ப ஈஸி மேக்ஸில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதோட டேபிள்ஸ் நான் சொல்லித்தரேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதில் இருக்கிற நம்பர்ஸ் மாதிரியே வரும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஃபுல் டேபிள்ஸையும் ஈஸியாக எழுதுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிளும் கூட ரொம்ப ஈஸி இன்ட்ரெஸ்டிங் மேக்ஸே வந்து என்ஜாய் பண்ணி கத்துக்கலாம் ஓகே இப்ப பாருங்க எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்க டிவிஷன்ல வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் டேபிள்ஸ்ல பார்த்து மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் கொடுக்கணும் பண்ணணும் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் இப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது டுவெண்டி ஃபைவ் டேபிள் டூ டிஜிட் நம்பருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நம்பர் எடுக்க முடியாது ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிறேன் சிக்ஸ்டி டூ வந்து பிக் நம்பர் தான் ஓகே இப்போ இந்த சிக்ஸ்டி டூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள்ஸில் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயுமே வந்து டேபிள்ஸில் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஸோ இந்த சிக்ஸ்டி டூ எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபிஃப்டிக்கு இல்லை ஃபிஃப்டிக்கும் செவன்ட்டி ஃபைவ்க்கும் நடுவில் தான் இந்த சிக்ஸ்டி டூ இருக்குது ஃபிஃப்டிக்கு அப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி டூ வரும் அடுத்து தான் நமக்கு செவன்டி டூ வரும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு டேஷ் பண்ணிக்கோங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள்ஸுங்கிறதுனால அடுத்த ரெண்டு நம்பர்ஸையும் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும்னா டூ சார் மேல எழுதிக்கோங்க பிப்டிஏ கீழே எழுதிக்கோங்க ஓகே இப்போ டேபிள்ஸ்ல பார்த்து மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் கொடுத்தாச்சு அடுத்து சப்ராக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது டூ ஒன் ஸோ இதோட டிவிஷன் முடிச்சிட்டோம் நம்ம இப்போ அடுத்த நம்பரை கீழே கொண்டு வரோம் அதோட டிவிஷனை பண்ண போறோம் திரும்ப அதே ப்ரொசீஜர் தான் ஒரு ஒரு நம்பரா கீழே கொண்டு வந்து கொண்டு வந்து டிவிஷனை ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு நம்பரா இவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் இப்போ அடுத்த நம்பரை கீழே கொண்டு வந்தாச்சு இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டேபிள்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு செக்னா அதோட ஆன்சரே இங்கே இருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு டேஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் சார் மேலே ஃபைவ் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டிஜிட் சூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே தான் இந்த நம்பர் எழுதணும் அடுத்த நம்பர் இங்கே இறக்கி அதுக்கு மேலே ஃபைவ் கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக எழுதிட்டே வந்தீங்கன்னா தான் நம்ம எல்லா நம்பர் இறக்குற ஒரு ஒரு நம்பருக்கும் மேலே கொடுக்குறோமாங்கிறதையும் நம்ம கரெக்டாக கவனிச்சுட்டே வரலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் கவனமா பண்ணீங்கனாலே கரெக்டா கிடைச்சிரும் சோ ஜீரோ தான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜீரோவை கீழே கொண்டு வரும் இந்த ஜீரோக்கு டேபிள்ஸ்ல எதுவுமே இருக்காது டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஜீரோ தான் சோ இதுக்கு பதிலாக ஒரு ஜீரோ மேல கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்த நம்பரையும் கீழே கொண்டு வாங்க இந்த ஜீரோக்கும் நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது சோ திரும்பவும் ஒரு ஜீரோ கொடுத்துருங்க சோ இறக்குற ஒரு ஒரு நம்பர் நம்ம கீழே கொண்டு வர ஒரு ஒரு நம்பருக்கும் மேல கண்டிப்பா ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஸோ ஜீரோ தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஜீரோவாவது கொடுத்தாகணும் கொடுத்தீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா ஜீரோவுக்கு ரொம்ப வேல்யூ வந்து ஒரு நம்பருக்கு அடுத்து வரும்போது அதுக்கு கண்டிப்பா பயங்கர வேல்யூ இருக்கு வெறும் டூ நீங்க போட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூ ரொம்ப வெறும் டூ இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல யாருக்காவது டூ டூ பிப்டி தான் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சோ கண்டிப்பா அது வந்து எவ்வளோங்கிறத கரெக்ட் வேல்யூ நீங்க தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு பை ஒன் இஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்கிற இப்போ எழுதணும் நம்பரையும் நம்ம கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணி முடிச்சாச்சுன்னா இதோட தான் இதோட ஆன்சர் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஒன் எம்ப்ளாயி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பாக போட்டு ஆகணும் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கிறதான் கொஸ்டின் அதுதான் அதோடய யூனிட் கூட அந்த யூனிட்டை வந்து கண்டிப்பாக அந்த ஆன்சரில் நீங்கள் எழுதியிருக்கணும் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்